பல துறைகளில் புகழ் பெற்றவர். இன்று நமது பள்ளி விழாவினை சிறப்பு கொண்டிருக்கும் விழா நாயகன் கலைமாமணி திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற தாழ்மையுடன் அறிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்குப்பா, பா கொஞ்ச நேரம். அப்போ அதை வந்து ஃபோட்டோலாம் எடுத்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்கீங்க. அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி என் பேச்சை கேட்குறதுக்கோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம வீட்டு பிள்ளை எப்போ வந்து ஆடும், நல்லா ஆடிடணும், நம்ம எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி வரணும்னு ஆர்வமாக இருக்கீங்க. அப்படி ஆர்வமாக இருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, எத்தனையோ முறை நான் கடலூர் பாண்டிச்சேரிக்கு போகிற போது மதுரையிலிருந்து இந்த வழியே தான் போவேன். அப்போ இந்த போர்டை மாத்திரம் பார்த்துக்கிட்டே போவேன். இன்றைக்கு எனக்கு இந்த பள்ளியிலே பேசுவதற்கான சியான் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே 41வது ஆண்டு, இதுக்கே நீங்கள் ஒரு கைதட்டணும். 41 வருஷம்னா அவர் சொன்னார் பாருங்கள், நம்முடைய கரஸ்பாண்ட் அவர்கள் சொல்கிறப்ப என்னுடைய வயதை காட்டிலும் கூட இந்த அனுபவம்னார். நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, நல்லா இருந்தது. ஏன்னா அப்பா அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறப்பயே அவர் வந்து படிக்கிறதுக்கான அந்த பள்ளிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னார். இன்னும் ஒரு 9 ஆண்டுகளில் பொன்விழா காண இருக்குது இந்த பள்ளி. பொன்விழா 50வது வருஷம். இத்தகைய பெருமை மிகுந்த பள்ளியினுடைய நிறுவனர் பெருமக்களை நான் முதலிலே வணங்கி, இதனுடைய நிறுவனராக திகழ்ந்து சிறப்பு செய்கின்ற ஐயா திருமிகு சாமுவேல் அவர்கள், அவர் அழகாக பேசினாங்க. பேசுகிற போது அருமையாக சொன்னார், தன்னுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லி முதல்ல பேச்சில் உச்சரிப்பு சரியாக இருக்கணும்னார். அதை நான் பார்த்தேங்க. எப்போ தெரியுங்களா, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, வெயில் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, சரியாக கவனிக்கலை. ஒரு குழந்தை வரவேற்பு சொல்லிச்சு பார்த்தீங்களா எல்லாரையும், அந்த பொண்ணு பேர் என்ன, ஆராதனா. ஆராதனா அவனுடைய ஆங்கில உச்சரிப்பு என்னை வியக்க வைத்தது. காரணம், நான் உலக நாடுகள்லாம் போயிருக்கேன். ஆராதனா எங்கே இருக்காங்க, இங்கே இருக்கீங்களா, வாங்க ஆராதனாவுக்கு ஒரு கைது எடுத்து கொடுங்க. வணக்கம் சொல்லுங்க. ஆ, அவங்களுடைய உச்சரிப்பு கவனிச்சிங்களா. நான் கேட்டேன் எப்படி உச்சரிப்பு இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் அமெரிக்காவில், லண்டனில், ஆஸ்திரேலியாவில் போயிருக்கப்ப அந்த அறிவிப்புகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த நாட்டு மக்களுடைய அறிவிப்பை இமிக்ரேஷன் சென்டரில் பார்ப்பேன். அப்போ அவங்க பேசக்கூடிய ஆங்கிலம், அவங்களுடைய மொழி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நல்ல பெரிய பதவிக்கு வரணும், வாங்க வாங்க. உங்கள் பெற்றோர்கள் வந்திருக்கீங்களா, ஆராதனாவுடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்களா, வந்திருக்காங்களாம்மா, இருக்காங்களா, சரி. நீங்கள் ஆடுறப்ப மேடைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார், இந்த உச்சரிப்பு தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அதே போல் நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வர் எவான்ஸ் பிரவீன் அவர்கள் ரொம்ப அழகாக கம்பீரமாக கணீருங்கிற குரலில் அவங்களுடைய அந்த பேச்சு என்னென்னா, நாங்கள் என்னென்ன செஞ்சோம், அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. இந்த பள்ளியை நாங்கள் தொடங்கி என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத ஒரு ஆண்டறிக்கையாக வாச்சாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சிறப்பு விருந்தினராக அவர்கள் தந்திருக்கூடிய பல்வேறு எவான்ஸ் பள்ளிகளுடைய நிறுவனர், வணக்கத்துக்குரிய டாக்டர் விபி மணி ஐயா அவர்கள், அவருடைய பேச்சு, அவர் அருமையாக சொன்னார் பாருங்க, நாங்கள் பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் என்ன செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நாங்களே எங்கள் பிள்ளைய பார்க்குறதா இருந்தால் அப்புறம் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லைங்க, படிப்பு சொல்லி கொடுக்கறது வாத்தியார்கள் வேலை, ஆனால் ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கலன்னா ஒரு பிள்ளை ஏதாவது செஞ்சால் இது யார் விட்டு பிள்ளைலான்னு கேட்பாங்க முதல்ல, அப்புறம் தான் எந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைன்னு கேட்பாங்க. அப்போ யார் விட்டு பிள்ளைன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால்
அந்த ஒரு சொல்லுக்கு நம்ம பிள்ளைய கவனமாக வளர்க்கணும். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின்கண் ஐயப்படும்னார் திருவள்ளுவர். இந்த திருக்குறள்லாம் ஞாபகத்து குறித்து வச்சுக்கங்க. நம்முடைய செயல்பாடுகளில் பிழை ஏற்பட்டால் இவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், யார் மாண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களாம். அதனால் பெற்றோர்களுக்கு அந்த பொறுப்பு வேணுங்கிறத ஐயா அவர்கள் சொன்னதோடு அடுத்த ஆண்டு என்னென்ன திட்டங்கள்ங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு முன்னாடிய வணக்கத்தை மகளோடு தெரிவித்து, அதே போல் இங்கே நம்முடைய வணக்கத்திற்குரிய தாளாளர் பிரவீன் சாமுவேல் அவர்கள் அருமையாக பேசினார். அந்த இளமையும் முடுக்கு மிடுக்கும் மிடுக்கும் நல்ல பேச்சும் சொன்னார். வருங்க, நான் சொல்ல மாட்டேன் ஆனால் செய்வேன், சொன்னதையும் செய்வேன், அதான் முக்கியம். சொல்லாதத செய்வேங்கிறது வேறு விஷயம், சொன்னதையும் செய்வேன் அப்படின்னார். அதே போல் இங்கே மேடையில் விட்டுருக்கக்கூடிய பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கு முன்னுடைய பாராட்டை சொல்லி, குறிப்பாக பன்ருட்டியிலிருந்து வருகின்றிருக்கூடிய தமிழ் பண்பாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் ஐயா வழக்கத்துக்குரிய துரை தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவரோடு வருகின்றிருக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டையும் வணக்கத்தையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்குது, நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. ஐயா வாங்க. அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி நானும் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். முதல்ல என்னை பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதை ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி எதில் பார்த்துருக்கீங்க? ஆ சரி, இப்போ வந்த உடனே ஒரு பையன் வந்தான், குக் வித் கோமாளியில் வரையில இல்லையா அப்படின்னா, ஆமா அண்ணே. இன்னொரு பையன் வந்தான், ரஜினி முருகன்ல நீங்கள் தானே அப்பா அப்படின்னா, ஆமாம் அப்படின்ட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் ஒரு மேடையில் பேசிட்டு இறங்குறப்ப ஒருத்தர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. நான் உடனே நன்றிங்க நன்றிங்கண்ணே, இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்லன்னு, அடா கையை விடியா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவர் கையை விட மாட்டேங்கிறாரு. என்னையான்னு கேட்டேன். நீங்கள் இந்த கையில் தானே நயன்தாராவை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாரு. யார்? இந்த பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அப்பாவை நடிச்சிருப்பேன் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி பேராசிரியர் அப்படியாக்கு இப்படியாக்கும்லாம் சொல்லி பார்த்தா ஒன்றையும் காணோம். அதெல்லாம் அவர் பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி குழந்தைகளை நீங்கள் சாதாரணம் நினைக்காதீங்க. சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நான் தான் அந்த கார்ட்டூன் கேரக்டர்களுக்கு திருக்குறள் சொல்கிறேன். பெரம்பலூரில் ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு அஞ்சு வயசு பிள்ளை என்கிட்ட வந்து, நீங்கள் தானே பொம்மியும் திருக்குறளில் திருக்குறள் சொல்கிறீங்க, அஞ்சு வயசு அந்த பிள்ளைக்கு. ஆமாம் நீ பாப்பியா அப்படின்னு கேட்டேன். நான் பார்ப்பேன், என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ச்சு. அந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசு, அதுக்குள்ளே அவங்க தம்பி வந்துட்டான், அவனுக்கு மூணு வயசு. அவன் என்னை பார்த்து சொல்கிறான், நீ நல்லா பேசுகிற அப்படின்னா. அவனே அன்றைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அந்த மூணு வயது குழந்தையும் அஞ்சு வயசு குழந்தையும் புரிகிற மாதிரி என்னால் பேச முடிகிறது என்றால் நம் தமிழ் மொழியினுடைய பெருமையை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். மெட்ரிகுலேஷன், சிபிஐ, வரிசையா ஸ்டேட் போர்டு எல்லாம் சொன்னாங்க, ஆங்கில மொழியினுடைய அவசியத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் படிக்கிறப்ப எனக்கு போட்டியாளர் யாருன்னு கேட்டால் என் வகுப்பில் இருக்கவன் தான். 20 பேரை நான் ஜெயிச்சேன்னா நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. சரி வேண்டாம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 200 பேரை நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இல்லை எங்கள் மாவட்டத்திலேயே முதன்மை நான் 2000 பேரை ஜெயிச்சேன்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. மாநிலத்திலேயே முதன்மையாக வந்தால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. இவ்வளோ தான் எனக்கு போட்டி. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு, இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு யார் போட்டி தெரியுங்களா? கிளாஸில் இருக்க பிள்ளை இல்லை, ஸ்கூலில் இருக்க பிள்ளை இல்லை, அடுத்த ஊரில் இருக்க பிள்ளை இல்லை,
நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளை இல்லை. யார் போட்டியாளர் தெரியுமா? இப்போ நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுகிறப்ப ஐயா துரை தசாமூர்த்தி அவர்கள் போட்டித் தேர்வுக்காகவே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. போட்டித் தேர்வு எழுதுகிறப்ப இந்த பக்கம் ஒரு லண்டன் பையன் உட்காந்து எழுதுவான், அந்த பக்கம் ஒரு சீன பொண்ணு உட்காந்து எழுதும், பின்னாடி ஒரு அமெரிக்க மாணவர் எழுதுவார், முன்னாடி ஒரு ஜெர்மன் பிள்ளை எழுதும். இவங்களோடு நீங்கள் போட்டி போடணும்னா அதுக்கான மொழி அறிவு நமக்கு தேவை. அப்படி உலகத்தோடு போட்டி போடுவதற்கான பிள்ளைகளை தயாரிக்கும் பணியைத்தான் நம்முடைய சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளி செய்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு பெரிய பெருமை. போட்டி யாரோட? நம்ம கிளாஸோட இல்லை, நம்ம ஊரோட இல்லை, நம்ம உலகத்தோடு போட்டி போடணும். நான் பார்த்தேன், நான் உள்ளே உட்கார்ந்துருக்கப்ப தைரியமாக வந்து சில குழந்தைகள் எனக்கு கை கொடுத்து பேர் சொல்லி நான் இத்தனாவது படிக்கிறேன் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது வேணும், இந்த தைரியம் நமக்கு வேணும். பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்முடைய கடமைகள்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னு வைங்க, இது அம்மா, இப்படி கோடு போடுங்க, அங்கே அப்பா, ரெண்டு பேரும் சமம். அப்பா என்ன பண்ணுறாரு, அப்படியே மேலே கூட்டு போடுறாரு. யார்கிட்ட? டீச்சர்கிட்ட, குரு. குரு என்ன பண்ணுறாரு, கடவுள்கிட்ட கூட்டு வர்றாரு. கடவுள் எங்கே இருக்காரு? அம்மாட்ட தான் இருக்கார். இப்போ மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த நாலு கட்டத்தை தாண்டி, கொஞ்ச நேரம்ப்பா கொஞ்ச நேரம், இந்த நாலு கட்டத்தை தாண்டி ஒரு பிள்ளை வளர முடியாது. இந்த நாலு கட்டத்துலையும் ஜெயிக்கணும்னா அம்மாவோட அன்பு வேணும், அப்பாவோட ஆற்றலும் அறிவும் வேணும், ஆசிரியர் வழிகாட்ட வேணும், அதே போல் தெய்வ நம்பிக்கை நமக்கு வேணும். இந்த விழா தொடங்கிறதுக்கு முதல்ல பாஸ்டர் ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாத்தையும் இறைவனிடம் ஒப்புவிக்கிறோம்னு ஒரு வார்த்தையை அழகாக சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நாம் முயற்சி எடுக்கலாங்க, இறைவனுடைய அருள் இருந்தால் தான் ஜெயித்து காட்ட முடியும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி தான் நம்முடைய வார்த்தை. அதனால் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று ஞாபகத்துக்குங்க, அவன் அந்த நேரத்து தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக செல்ல கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க. பாதி நேரம் பிள்ளைங்க அதில் தான் இருக்குது. நான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்கள் சொந்தக்கார வீட்டில் ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு மொட்டை எடுப்பாங்கல்ல, மொட்டை எடுக்கிறதுக்கு பிள்ளையை கூட்டு வந்தாச்சு, காது குத்துறதுக்கு ரெடியாக ஆயாச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு, ஐயோ பிள்ளை கத்தப்போதே முடி எடுக்கிறப்ப காது குத்துறப்பன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே தாங்க நடக்குது, பிள்ளை வேணும் அழுகக்கூட இல்லை, பிள்ளை அழுகலை, முட்டை எடுக்கிறப்ப காது குத்துறப்ப அழுகலை. எனக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு ஆச்சரியமான பிள்ளை என்னான்னு பார்த்தா, அந்த பிள்ளை கையில் செல்லை கொடுத்துருக்காங்க, அது குனிஞ்ச பார்த்துக்கிட்டு காதை எனக்கு குத்துனாலும் சரி எங்கள் அப்பனுக்கு குத்துனாலும் சரின்னு பேசாமல் படுத்து உட்காந்துருக்கு. இப்போ அது அழுகக்கூடாதுன்னு நினச்சது உண்மைதான், ஆனால் அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது என்னாகும்? தொட்டில் பழக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப எங்கள் வீட்டில் ரேடியோ மட்டும்தாங்க இருந்தது. அந்த ரேடியோவும் எப்படி தெரியுமா, அது வந்தன்னைக்கு அதுக்கு சூடமெல்லாம் காமிச்சு அதுக்கு உரையெல்லாம் போட்டு பெரியவங்க மாத்திரம்தான் ரேடியோ போடணும். நான் தெரியாமல் தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. என்னையா ஏன் தொட்டா, ஏன் தொட்டா, ஏன் தொட்டான்னு. நான் சின்ன பிள்ளைகள் ரேடியோ போட்டதே இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் டிவி டெக்கு சிஸ்டம்லாம் இருக்குது, என் பேரும் பேத்தி என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துருங்கிறான், என்னைய வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபோன் பண்ணால் பல வீட்டில் ஃபோன் எடுக்க முடியல, ஏன் தெரியுமா, ஒன்றரை வயசு பிள்ளை கையில் வச்சுருக்கு, கஞ்சி காலில் விழுந்து எப்பா 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 கொடுப்பா, அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன்னப்பா. முந்தியெல்லாம் அப்படியா, எங்கள் அப்பாலாம் ஒரு அறை விட்டார்னு வச்சுக்கோங்க, நான் அடுத்த தெருவிழாவை விழுவேன். அப்பா அடிக்கக்கூடாது, அம்மா அடிக்கக்கூடாது, வாத்தியார் அடிக்கக்கூடாது, என்ன தாங்க அடிக்க சொல்லலைங்க நான். அவன் எப்படி எப்படி தான் சொன்னபடி கேட்பான். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் பாருங்களேன், ஐயா அழகாக சொன்னார் பாருங்கள்,
ஒரு காலத்தில் பள்ளிவீட்டில் சேர்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, வாத்தியார் சார் கண்ணு ரெண்டை விட்டுருங்க, தோலை உரிச்சிருக்க, ஏதோ நாங்கள் ஏதோ இப்போ ஆட்டு தோல் உரிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, வாத்தியார் அடிக்க வேண்டாங்க, லேசாக உத்து பார்த்தாருன்னா போதும், கொலை முயற்சி அப்படின்னு போட்டுறாங்க, அவ்வளோதான், அவரை கூட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய குரல், இவையெல்லாம் சாம பேத தான தண்டம்ங்கிறான். இதில் பிள்ளைகளை ரொம்ப கண்டித்து வளர்க்கலைன்னா பின்னாடி நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க, என்ன தெரியுங்களா, ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவனை தூக்கில் போட போகிறாங்க. அப்போ கடைசி ஆசை என்னான்னு கேட்பாங்க. சில பேர் மசால் தோசை வேணுவான்னு வாங்கி தின்று செத்து போவேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டவுடனே எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு இருக்கான். உடனே அவங்க நினச்சாங்க காவலர்கள்லாம், சே தாய்ப்பாசம் போல்ருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கூட்டு வந்தாங்க. இந்த விலங்கு கழட்டி விடுங்கண்ணா, கழட்டி விட்டாங்க. நேராக அவங்க அம்மாட்ட போனான், காலில் விழுந்துக்கும் கூட போகிறான்னு நினச்சாங்க. படார் என்ன பண்ணா, அவங்க அம்மாவை காதை கடிச்சு துப்பிவிட்டாங்க. அது கையோ முறையே கத்துது, போலீஸ் அடிக்குது. ஏண்டா சாக போகிறப்பையாவது நல்ல புத்தி வர வேண்டாமா, ஏண்டா இப்போ அம்மா காதை கடிச்ச. அப்போ அந்த பைய சொன்னாங்க, இன்னைக்கு நான் தூக்கில் தொங்குறேன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நான் முதனா பள்ளிக்கூடம் போன அன்னைக்கு ஒரு பென்சிலை தூக்கிட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்கணும், என்னை செருப்படுத்து அடித்து டேய் அடுத்த ஆள் பொருளா தொடாத தப்பு சொல்லியிருக்கணுமா இல்லையா, எங்கள் அம்மா என்ன சொன்னா தெரியுமா, தம்பி தினம் பென்சில் திருடாத, பேனா இருந்தால் தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். பேனாவை திருடினேன், ஒரு 50 பேனா வந்துருச்சு, பேனா மட்டும் பத்தாது, டிஃபன் பாக்ஸ் இருந்தால் எடுத்து வா. இப்படியே சொல்லி 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 நான் ஊர் பூட்டெல்லாம் உடச்சி இன்றைக்கி எல்லா தப்பும் பண்ணி இந்த தூக்கு மேடைக்கு வந்து நிற்கிறேன்னா என்னை கண்டிக்க வேண்டிய வயதில் என்னுடைய தாய் கண்டித்து வளர்த்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். என் நிலை மற்றவர்களுக்கு வரக்கூடாது, இந்த தாயினுடைய காது மற்றவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவருடைய காதை கடித்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் போனான் என்று சொன்னால் இதை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா, பாட தெரியாது எனக்கு சொல்கிறேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அப்போ அம்மா கையில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்குது. அப்பாவும் அப்படித்தாங்க, பிள்ளைய பெரும்பாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இப்போ ஃபோனுக்கு வந்துட்டாங்க, கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் கார்ட்டூன் பார்த்தாங்க தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு பிள்ளை முதல்ல அப்பாட்ட பேசலாம்னு போகும், போய் அப்பாட்ட அப்பா அப்படிங்க, போ போ குண்டுருவே போ உங்கள் அம்மாட்ட போ, பிள்ளை அப்பா பேசலை, அம்மா நீங்கள் இங்கே ஒரே நேரத்தில் 8 வேலை செய்வீங்க, ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் சின்ன பையலுக்கு ஒரு அறை விட்டு அப்படியே டிவி பார்த்து, அதில் விருச்சக ராசி நேயர்களே நீங்கள் இன்றைக்கி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையும் போகக்கூடாதுமா, எங்கே தான் போவாங்க, அப்புறம் இதை பார்க்கணும், இன்னொரு பக்கம் இந்த சமையலை பார்க்கணும், அதுக்குள்ளே குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பார், துண்டை சுருட்டி எரியணும், இதில் ஏதாவது மாற்றி செய்ய முடியுமா, துண்டுக்கு பதிலாக கரண்டி கொண்டு எரிஞ்சிங்கன்னு வைங்க, அந்தால் அப்படியே ஓடியா இருந்தாலும் ஓடியாருவான், கொலை முயற்சி அப்படின்னு. இப்போ இந்த சின்ன குழந்தை அப்பாட்ட பேசாமல் இது அம்மாட்ட அப்பா பேசலை, அம்மாட்ட போய் அம்மா அம்மா நட்சத்திரம் ஏமா வானத்தில் இருக்குன்னு கேட்கும். இந்த அம்மா 7 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கம்மா, கரண்டியை வச்சு மண்டையில் ஒரு அடி, அது வானத்தில் இல்லாமல் உன் தலையிலையாக இருக்கும், ஏன் உங்கள் அப்பே மாதிரி லூஸாக அலையிற, அது சந்தடி சாக்கில் ஒரு வையி, அம்மா பேசலை, அண்ணன் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அக்கா பெரும்பாலும் பிள்ளைய ஃபோன் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் இருக்க இளம் பிள்ளைகள்
ஃபோன் பேசுறது எத்தனை பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? இப்படி ஃபோன் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன் உடனே போயிட்டாங்க. சொல்லு, நம்ம என்ன தீவிரவாதிகளா? அப்பா பேசலை, அம்மா பேசலை, அண்ணன் பேசலை, தம்பி பேசலை. அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யறீங்களா? நேர கார்ட்டூன் பார்க்க போகுங்க. கார்ட்டூனில் போட்ட உடனே அதுக்கு என்ன ஆச்சரியம்னா, அதில் நாய் பேசுது, நரி பேசுது, யானை பேசுது, பூனை பேசுது. இந்த பிள்ளை ஆச்சரியத்தோடு வீட்டுக்குள்ளே பார்க்கும். பேச வேண்டியவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. டிவியில் பேசாததெல்லாம் பேசுதுன்னு சொன்னால் பிள்ளைக்கு பேசுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். இப்போ விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி, அதில் என்னை பரிசு கொடுக்க கூப்பிட்ருந்தாங்க. நான் போயிருந்தேன். முதல் பரிசு எவ்வளோ தெரியுங்களா? இப்போ 60 லட்சம் முதல் பரிசு சூப்பர் சிங்கருக்கு. நான் போனப்போ 5 லட்சம் கொடுக்கணும். 5 லட்சம் கொடுக்குறேங்க. அப்போ அந்த பொண்ணு 8 வயசாகுது. நான் அதுகிட்ட கேட்டேன், அம்மா இவ்வளோ நல்லா பாடுறேம்மா, உங்கள் மியூசிக் டீச்சர் யார்? அந்த பொண்ணு என்ன சொல்லு தெரியுங்களா? எங்கள் என்னுடைய பாட்டு டீச்சர் யாருன்னு தானே கேட்டீங்க? எங்கள் அம்மா அப்படிங்குது. எங்கள் அம்மா. உங்கள் அம்மா மியூசிக் டீச்சரான்னு கேட்டேன். ஆஹா, எங்கள் அம்மாவுக்கு மேடை லேடி பாட தெரியாது, ஆனால் சமைக்கிறப்ப பாடுவாங்க, பிரார்த்தனைப்போ பாடுவாங்க, கோலம் போடுறப்ப பாடுவாங்க, சில நேரம் என்னை தூங்க வைக்க பாடுவாங்க, கண்ணான கண்ணேன்னு பாடுவாங்க. எங்கள் அம்மா குரல் தான் என்ன பாதித்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவிட்ட பழகினேன், இன்றைக்கி பரிசு வாங்குறேன்னு சொல்லி இப்படி பார்க்குதுங்க. அவங்க அம்மா அப்படியே கண்ணீரை துடைக்குதுங்க. ஏன் தெரியுமா? குழந்தை வயிற்றில் இருக்கப்போ கேட்குற முதல் குரல் எழுதுறீங்களா? ஓசை, அம்மாவுடைய இதய துடிப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மாவுடைய இதய துடிப்பு லெஃப்டப் லெஃப்டப் லெஃப்டப்னு கேட்கும். அந்த இதய துடிப்பு நின்று அது குழந்தை வெளியே வந்தோடனே காதில் கேட்காது, அழுகும். குழந்தைய தூக்கி இப்படி வச்சுக்கிட்டோம்னா சௌரியமாக இருக்கும். ஏன்னா இதய துடிப்பு திருப்பி கேட்கும். அப்போ அம்மா அவ்வளோ தூரத்துக்கு உதவியாக இருக்கணும். சரி, அப்பாவுக்கு வாங்க. அப்பாவுனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் மாதிரி வர முடியுமா சொல்லி பாருங்க. அம்மா எப்படிப்பட்டவளுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் சாப்பாடு ருசியாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக சூடாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் அம்மா சாப்பிடுவாள். அவள் ஒரு நாளும் முதலில் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. இவ தான் அம்மா. அப்பா யார் தெரியுமா? பிள்ளைய தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு போவாருங்க எங்கள் ஊரில் சித்திர திருவிழாவில். ஏன் தெரியுமா? என் உயரம் 5.5 அடி, என் பிள்ளை உயரம் 2.5 அடி. நான் பார்க்காத காட்சியை, எனக்கு கிடைக்காத உயரத்தை, நான் தொடாத சிகரத்தை என் பிள்ளை தோல் மேலே உட்கார்ந்து கொண்டு தொட வேண்டும் என்று எந்த தகப்பன் நினைக்கிறானோ அவருடைய பிள்ளை முன்னுக்கு வரும். முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு வர்றாங்க பிள்ளை. பாயிண்ட் வந்து அம்மாட்ட கொண்டு கொடுத்தான். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், அப்பாட்ட கொண்டு கொடுறா. வேணாம்மா. ஏண்டா? அவர் தாண்டா பணம் கட்டினார், அவர் தாண்டா படிக்க வச்சார், போய் கொடுறா. வேணாம்மா. ஏண்டா? அதுக்கு அந்த பையன் என்ன சொன்ன தெரியுமா? அம்மா, இத்தனை நாளாக எனக்கு பணம் கட்ட, படிக்க, ட்ரெஸ் எடுக்க எல்லாம் அப்பா தான் பணம் கொடுப்பாருமா. அப்படி அப்பா பணம் கொடுக்குறப்ப அவர் கை மேலே இருக்கும்மா, என் கை கீழே இருக்கும்மா. இன்றைக்கி நான் இந்த சம்பளத்துக்கு கொண்டு அவர்கிட்ட கொடுத்தேன்னா என் கை மேலே போயிரும்மா, எங்கள் அப்பா கை கீழே வந்துடும்மா. எங்கள் அப்பா கை ஒரு நாளும் கீழே வரக்கூடாதுமா, எங்கள் அப்பாட்ட கொடுக்க மாட்டேம்மா. அப்போ என்னடா செய்யலாம்? ஒரு தட்டில் வச்சு அப்பாட்ட கொண்டு நீட்டினா அவர் அதை கேட்டுக்கிட்டே இருந்த அவர் கண்கணங்கி கடவுளை வணங்கிட்டு, இப்படி ஒரு பிள்ளையை பெறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு சொல்லி அந்த பணத்தை பெருமிதமாக பெற்றுக்கொண்டார் என்றால் அதுதான் குடும்பம்.
ஆசிரியர் யார் தெரியுமா? யார்? கோயம்புத்தூரில் நான் பேசுகிறேன், பேசி முடிச்சுட்டு இறங்குறேன். எல்லாரும் வந்து கையெழுத்து வாங்குறாங்க என்கிட்ட. அப்போ கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு 85 வயசு பெரியவர் வர்றாருங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்க. அவரை பார்த்தோன்னே திகச்சு போயிட்டேன் நான். ஏன் தெரியுமா? அவர் எங்கள் வாத்தியார். அவர் மட்டும் அல்ல, வாத்தியார் மட்டும் இல்லை, கையிலே அடிப்பார். இந்த இடத்துல ஸ்கேலை வச்சு இப்படி அடிப்பார். அவர் வர்றாரு. அவரை பார்த்து நான் கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். அந்த காலத்தில் அதெல்லாம் வழக்கம். வாத்தியார் வந்தோடனே எந்திரிச்சு நிற்போம். இப்போ முடியுமா? ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறியிருக்காரு. பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்த ஒருத்தன் படார் எந்திரிச்சிருக்கான். உடனே வாத்தியார் பார்த்தாரு, உட்கார் உட்கார், எல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கோ. பஸ்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சு என்னையா பேசுகிற டைம் முடிஞ்சிருச்சா? ஆர்வத்தில் இதே போட்டு விட்டார் நினைக்கிறேன். சரியா இருக்கா? இப்போ எங்கே விட்டேன்னு தெரியலையே. வாத்தியார் பஸ்ல ஏறினார். இது பெரிய சோதனையா இல்லை இருக்கு. ஏறினாரா? அவரை பார்த்தோடனே ஒரு பையன் எந்திரிச்சான் பஸ்ஸுக்குள்ளே இருந்து. இவர் பையன் அவன் தோலை பிடிச்சி அமுக்குனார். அதெல்லாம் வேணாம், ஸ்கூலில் வச்சுக்கோ. திருப்பி பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போச்சு. திருப்பி எந்திரிச்சான், திருப்பி தோலை பிடிச்சி அமுக்குனார். மூணாவது தடவை அமுக்குனார்ல, அதை அழுதுட்டான். நான் வந்து விருத்தாச்சலத்தில் இறங்க வேண்டியவனியா, அமைக்க அமைக்க இங்கே வடலூர் வரைக்கும் கொண்டு விட்டேன், நான் இன்னொரு பஸ்லையா போவேன்? இல்லை, எங்கள் வாத்தியாரை பார்த்துட்டாங்க வடக்கம் சொல்லி, நீங்கள் ஏன் வந்தீங்க சொல்லிவிட்டுருந்தா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேனே அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு இல்லைடா, என் பேரனுக்கு போடுறா அப்படின்னாரு. சரி, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேங்க. வாங்கி இப்படி பார்த்துட்டு சொல்கிறாரு, இன்னும் உன் கையெழுத்து திருந்தலடா அப்படின்னாரு. எனக்கு ஜனாதிபதி விருது பெற்றதை போல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எங்கள் வாத்தியார் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாருன்னு சொன்னால் என்னை உயர்த்தியவர்களில் அவரும் ஒருவர் தானே. எங்கள் அப்பா இருக்கட்டும், எங்கள் அம்மா இருக்கட்டும், எங்கள் வாத்தியாரில் என்ன வந்திருப்பேனா? மேதக அப்துல் கலாம், யார் தெரியுங்களா? பாரத நாட்டினுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதி. ஒரு முறை நானும் அவரும் ராமநாதபுரத்தில் பேசிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறோம். அந்த பாலத்தில், பாம்பன் பாலத்தில் வண்டி நின்றுச்சு. அவர் இறங்கி கீழே பார்த்தாருங்க, எல்லோரும் பார்த்தோம். கீழே ரயில் போயிட்டுருந்துச்சு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் இங்கே வாங்க, நல்லா அருமையாக பேசுவாருங்க கலாம் எல்லாத்தையும். கூப்பிட்டார் என்னைய. இந்த ரயில் போகுது பார்த்தீங்களா, இந்த ரயில் எங்கள் ஊருக்கு காலையில் 4:30 வரும். அப்போ நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இந்த பேப்பர் கட்டெல்லாம் எடுத்து அந்த சைக்கிளில் வச்சு வீடு வீடாக போய் பேப்பர் போடுவேன் அப்படின்னா இருக்கேன். வீடு வீடாக பேப்பர் போட்டாரா? இன்னைக்கு பேப்பர் பேப்பரா அவர் பேர் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. அவர் நம் நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறினார். அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறப்ப 2வது வரிசையில் அவங்க அண்ணன் குடும்பத்தாரெலாம் உட்கார்ந்துருந்தாங்க. முதல் வரிசையில் யார் உட்காந்துருந்தா தெரியுமா? அவருக்கு சொல்லி கொடுத்த வாதியார் புறம் கூட்ட வந்து உட்கார வச்சிட்டார். எப்படி சொன்னார் தெரியுமா? இந்த 2வது வரிசையில் இருக்காங்களே அவங்க இல்லைன்னா நான் இல்லை, ஆனால் இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய எங்கள் வாத்தியார்கள் மட்டும் இல்லைன்னா நான் ஜனாதிபதியே இல்லை அப்படின்னார். அதான் உண்மை. நம்ம பிள்ளை இப்போ சொன்னார்ல, நம்முடைய கரஸ்பாண்டன்ட் சொல்கிறப்ப எப்படி சொன்னார், படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ விளையாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னார். உண்மையிலேயே அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன் தெரியுங்களா? விளையாட்டு வீரர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சினிமா நடிகர்கள் கூட சம்பாதிக்கலை. உலகத்தில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. 3 முறை ஒலிம்பிக்கில் பரிசு பெற்ற தடகள வீரர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உசைன் போல்ட். 3 முறை அவர் தான். அவர் அந்த முதல் தடவை பரிசு வாங்குறப்ப அதை இப்படி முட்டமிட்டு இப்படி உயரத்தில் தூக்கி காட்டுறாருங்க. ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறாரு,
எனக்கு ஓட பிடிக்கலை, எனக்கு பேஸ்கெட் பால் தான் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும். எங்கள் பிடி வாத்தியார் வந்து என்னை கூப்பிட்டு, டேய் உனக்கு கை கால் நீளமாக இருக்குடா, நீ ஓடுறான்னு சொன்னார். நான் ஓட மாட்டேன்னே. டேய் நீ ஓடுறா, உனக்கு என்னடா பிடிக்கும், நான் வாங்கி தரேண்டா, எனக்கு லெக் பீஸ் பிடிக்கும். அப்படியா, நான் வாங்கி தரேண்டா, லெக் பீஸ் சாப்பிட்றா, ஓடுறான்னாரு. நான் லெக் பீஸுக்காக ஓடினேன். ஆனால் இன்றைக்கி உலகமே போற்றுகிறார் அவருக்கு, ஒலிம்பிக்கில் சாதனை பிடிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய விளையாட்டு ஆசிரியர் நான் நிற்கிறார். விளையாட்டு ஆசிரியர் அவர், அவருடைய பணி சிறந்தால் இங்கே இருக்க ஒரு பிள்ளை ஒலிம்பிக்கு போய் வீரனாக மாறலாம். கல்வியில் சிறந்த சான்றோர்கள் இருக்காங்க, அதே போல் விளையாட்டு சொல்லிக் கொடுக்க பெரியவங்க இருக்காங்க, மற்ற அனுபவசாலிகள் இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன தெரியுங்களா, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேங்க. அந்த உற்சாகத்தில் இப்போ பார்க்க தயாராக காத்திருக்காங்க, வேடமிட்டிருக்காங்க, நடனமிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் வேணும். நான் பேராசிரியர் மட்டும் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் சினிமாலையும் நடிச்சிருக்கேன். சினிமாவில் நடிக்கிறது கஷ்டம், சும்மா போனவுடனே வந்துடாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா பிள்ளைய நடிக்கணும்னு வந்தால் நாளைக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இதே திருடன் ஒரு படத்தில் நடித்தேன், ஜெயம் ரவிக்கு அப்பாவா, பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் எடுக்கிறாங்க, என் கூட நடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊர்வசி நடிகையுடைய அக்கா கல்பனா. இப்போ டைரக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சார் நீங்கள் கையில் தக்காளி கூட கொடுத்துருவோம், அந்த தக்காளி பழத்தை தின்னுக்கிட்டே காலை ஆட்டிக்கிட்டே அவங்ககிட்ட பேசுகிறீங்க, கேமரா ஜன்னலுக்கு வெளியே இருக்கும், ஆக்ஷன் அப்படிமே, நீங்கள் தக்காளி பழத்தை தின்னுக்கிட்டே அவங்ககிட்ட பேசுகிறீங்க, இவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக தெரியுதுல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. தக்காளி கூட கொடுத்தாச்சு, லைட்லாம் ஆன் பண்ணியாச்சு, கேமரா வெளியில் இருக்கு, ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. அரை கிலோ தக்காளியை தின்னுருக்கேன், ஒரு வார்த்தை பேசலை, 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன், தக்காளியை தின்னா பேச முடியலை, பேசுனா திங்க முடியலை, பூரா தக்காளியும் தீந்து போச்சு. அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டார், நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பழமாக பெற நடிகர்னு ஒரு அர்த்தம், பழைய நடிகர்னு ஒரு அர்த்தம். அப்போ நடிப்புன்னு வர்றப்ப அதுக்கு ஒரு முயற்சி வேணும், முக்கியமாக கணவன் மனைவி சின்ன சண்டை வந்தாலும் அதை குழந்தைகள் முன்னாடி போடக்கூடாதுங்க, முக்கியமாக சொல்கிறேன் நான், தயவு செஞ்சு சண்டை வராமல் இருக்காது. ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு, எப்படி தெரியுமா, கணவன்கிட்ட மனைவி கேட்டாங்க, ஏங்க ஏங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல. அதுக்கு புருஷன் சிரித்தான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர், சொர்க்கத்தை உடனே கூட்டு போவாங்களா. உடனே இந்த அம்மாவுக்கு பிபி கூடிடுச்சு, அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. இன்னும் அப்படி கேட்டேன், ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமையில் என்னை பார்த்த உடனே மாமா மாமான்னு ஓடியாருவாளுக. அப்படியா, நான் எங்கே போவேன்னு கேட்டுச்சு. நீ நரகத்துக்கு தான் போவேன், இந்தம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும், நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே புருஷன் முதுகில் ஒரு அடி அடிச்சிச்சு அந்த அம்மா, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது வேணுமா. அப்போ நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு பாரதிதாசன் சொன்னதை போல் நல்ல கல்வி, நல்ல முயற்சி, நல்ல செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும். இது போன்ற பள்ளி எங்களுக்கெல்லாம் கிடைத்திருந்தால் உண்மையிலேயே எத்தனையோ சாதனைகள் நாங்கள் செய்திருப்போம். உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நோபல் பரிசுகளை எல்லாம் வாங்கிற வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நம் பிள்ளைகள் வாங்குவார்கள், அதற்கான கல்வியை தருவார்கள். இன்று 41வது ஆண்டு கொண்டாடுகின்ற சியோன் மெட்ரிக் பள்ளி பொன்விழாவும் பவள விழாவும் நூற்றாண்டு விழாவும் காண வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த விருந்த பள்ளி பல்கலைக்கழகம் அளவிற்கு உயர்ந்து வர வேண்டுமென்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பாக நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துகள் எதற்காக? சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட தமிழ் இசை சங்கத்தின் தலைவராக ஐயா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பலத்த கரவொலியை நாம் செலுத்தி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.